பௌதீக இருட்டை பௌதீக விளக்கு விரட்டுகிறது. விரட்டல, வெளிச்சம் இல்லாத இடம் இருட்டு. அதே போல ஞானம் இல்லாத இடம் தான் ஞானம். அதுவும் அந்த இடத்தை தான் நம்ம கொண்டுறோம். அதை கூட நேரம் என்ன சொல்றோம், பின் பாயிண்டா சொல்றோம். ஆழ்ந்தவரக்காம் நீ எத்தனை 770 கோடி பேராயிரு, 100,000 கோடியா இருக்கு யாருக்கும். இதுதான் சயின்ஸ். இந்த பூமியில ஜனிக்க போற 10 வயசு குழந்தையில இருந்து இங்க சயின்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ், அதை எடுத்துக்கிறான் எடுத்துக்கலாம், அவன் வாசனை ஏதாவது, அதெல்லாம் சயின்ஸ் இருக்குதா. பணம் வேணுமா போறதுன்னா போ. நானும் எவ்வளவு சித்திரவதை பண்ணணும்னு பாத்துக்கோ. போய் இவ்வளவு மூட்டை கட்டினா தான் படத்து பின்னாடி உட முடியும், உறவு பின்னாடி உட முடியும், உடம்ப உண்மையானு பண்ண முடியும். கரெக்டா? ஏன்னா எல்லா லெவல்லையும் அந்தந்த மறைப்புக்கு ஏத்த இது இருக்கு. பூமாதேவியும் மறைக்கப்பட்டிருக்கா, அவளுக்கு பெரிய இது தெரியல. அந்த ஞானத்தை இப்ப வழங்குவார் அவர் தேவதைக்கு, இந்த பூமாதேவிக்கும் இப்ப வழங்க போறார். இப்ப பாருங்க, இப்ப வசனம் சொல்லுவார் பாருங்க. படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காதுன்றார். யாரு படைப்பு கொடுக்கறது? யாரு? கர்மதான். நான் தான் தான் பிறக்குதுங்க. நான்னாலதான் பிறவி வருது. நானே மறைப்பு, மறைப்புனாலதான் பிறவி, அஞ்ஞானத்தினால்தான் பிறவி, அஞ்ஞானத்தினால்தான் அபிமானம், அபிமானப்படுறது பேர் தான் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்லதான் செல்ல உருவாகுது. டிஎன்ஏ மெசேஜஸ் ஏன் இருக்கணும்? ஏதோ ஒரு 10 சந்ததியில முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க அவங்க இவங்களெல்லாம் இணைச்சி இணைச்சி இங்க ஒரு நான்பாவே வரணும். இப்போ பிள்ளையா பொண்ணா, எல்லாம் காம்பினேஷன், எல்லாரையும் சுமக்குறோம் நம்ம. இதுக்கு முன்னாடி இருந்த ஆஸ்ட்ரோயில் ஆன்சஸ்டர்ஸ் அத்தனை பேரையும் சுமக்குறோம் நம்ம. அதனுடைய ஒரு வடிகால் தான் இருந்தவங்க தான் இருக்காங்க. முகம் மாத்திரம் புதுசு, உடம்பு புதுசு, சரக்கு அதே தான், பழைய சரக்கு தான். அதனால இவன் பண்ண தானம் தர்மம்ன்றது வந்து இங்க எடுத்த பிறகு ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். வைராக்கியத்தோட சிகரமா இருந்திருக்கான். மக்களை கொண்டு சூறையாட சொல்லுங்கள் சொல்லல, அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்கடான்னா. என்ன என்னடா கேள்வி, என்ன ஏன்டா ஓனர் ஆக்குறேன்றான். சரிங்களா? என்ன இதுக்கு ஓனர் ஆக்குற, எடுத்துன்னு போ, என்ன வேணுமோ எடுத்துணும். அப்படிதான் இருக்கும். அடுத்த செகண்ட் செத்து போயிடுவாருன்னு இருக்கும். யாரோ ஒருத்தர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இவர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்கலாமா அப்படின்ட்டு அக்ராஸ் அப்படியே ஒரு போன்ல மொபைல்ல அப்படியே அடிச்சு அந்த டாக்டர் கிட்ட அக்ராஸ் லண்டன்ல ஏண்டன்ல அப்படியே ஒன்று வாங்க, நீங்க வேணா இந்த இன்ஜெக்ஷன் வேணா கொடுத்து பாருங்க அப்படின்னு ஒரே ஒரு சஜஷன் தான் வரும். இதுதான் இந்த மாலை மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஃபார் அனதர் 4 ஹவர்ஸ் ஆர் 10 ஹவர்ஸ் ஆர் ஃபார் அனதர் 2 டேஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அது கூட எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். படைத்தவன் வலுவும் அதன் முன் பலிக்காது. அதாவது கர்மா தான் படைக்குது, கர்மா தான் படைக்குது. அப்படிதா கர்மம், அதான் சொல்றேன் பகவான், கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால். எல்லாம் சுப்ரீம் லார்டு. ஆன்ம ஞானம், ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா பிரதிபிம்பங்கள், ஆட்டமுக்கம் இடம் இல்ல, காஸ்மாஸ் யூனிவர்ஸ், நாமே அதனுடைய சாட்சி, மனிதனுடைய தூக்கம் சாட்சி. மிருங்களும் தூங்கு, தாவரங்கள் தூங்க, என்னன்னு உணர முடியாது. அதுக்கு புத்தி வேணும். அந்த புத்தி தெரிஞ்சு விளக்கப்படணும். நான் பாவத்தை துறக்க துணிஞ்சவனுக்கு தான் அந்த வைராகியம் வரும். நீங்க பிடிச்சிருக்கிற வேல்யூஸை நீங்க எவ்வளவு ஸ்விஃப்டா விடுறீங்களா, என்ன வேல்யூஸ் ரைட்டு கூட இருக்கணுங்க, நீங்க தான் பண்ணது சத்தியம் அப்படின்னா கூட அதை விடுவான். ஆஃப்டர் ஆல் கான்செப்ட், இட் இஸ் நாட் யூ. தேசங்களே எப்படி இருக்கு, மதங்கள்லாம் எப்படி இருக்கு, சித்தாந்தங்கள் கொள்கைகள் எல்லாம் கான்செப்ட்ஸ். நேரடியா உயிரில பிறந்தவங்க, ஆனா பேர் ரூல் பண்றது நம்ம பேரு. கரெக்டா? உடம்புக்கு சூட்டின பேரு, ரத்தம் ஓட்டம் போது ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு பேரை ஒண்ணு கொடுத்துருக்கோம், பஸ் நம்பர் மாதிரி கொடுத்துருக்கோம். லாங்குவேஜும் ஒரே டிஸ்டார்ட் பண்றது, நேரடியா உண்மையை பார்க்க விடாம. இப்ப எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க பாருங்க. எதை துறக்கணும்ன்றது இந்த நான் பாதி நானை தேடுறவங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையுமே திறக்கணும். கேள்வி கேட்காம லாஸ்ட் ஆக்கணும். அதுதான் சூரியாட கொண்டு சூரியாட சொல்லுங்கன்றதான் பாருங்களேன். அதுக்குதான் உழைச்சாரு. ஒரே செகண்ட்ல மீனிங்லெஸ்ஸா நேரம் பாக்குறாருல பாயிண்ட. வைராக்கியமும் கூட சேர்ந்தாதான் அது முழுமை பெறும். விவேகம் சப்போர்டட் பை வைராக்கியம். நானுன்றது ஒரு பெரிய கோயில் தேர் மாதிரி, முன்னாடி விவேகம் இழுத்துட்டு போகணும். ஆட்கள் தேர் உடம்பு பிடிச்சி இழுக்கணும். அங்கங்க நின்று தானே திரும்பி கிளம்பிடாது இல்ல, உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும். அதனால என்ன பண்ணுவாங்க, பின்னாடி நிம்புகள் வச்சிருப்பாங்க. அது வைராக்கியம். போனா போன இடத்துல உட்காந்துரும், விவேகத்துல குளிர் கண்டுடுவான். புரியுதுங்களா? அது நல்லா இருக்கு, இங்க இந்த ஐடியாஸ் நல்லா இருக்கு, இது பிடிச்சிருக்க, எப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி தெரியும் அந்த குருலாம்.
இதுக்கே கூட்டம் வருது, இதுக்கே தின தூரம் அப்படி ஏதோ கலெக்ட் ஆகிட்டே இருக்க, எதுக்கு விடுவானே? புதுசா நிறைய பாயிண்ட்ஸ் நான் போய் படிங்கடா, படிச்சுட்டே இருங்கடா, கொடுத்துக்கிட்டே இருங்கடா, கேக்குறாடா நல்லா. என் வேஷத்தை நம்புறான்டா, என் பேச்சு அதுக்கு மேல நம்புறான்டா, உண்மையே இல்லாத பேச்ச நம்புறான்டா அப்படின்னுவான். ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு நல்ல தீவிர வேட்கை கொண்டவன எதுவுமே ஒத்துக்கூடாது. அப்ப என்ன பண்ண, வைராக்கியம் பின்னாடியில நேம்பி தள்ளும். நான் எங்கேயாவது சிக்கிக்கிச்சுன்னா ஏதான கான்செப்ட், ஐடியாஸ், உணர்ச்சி, ஃபீலிங்கு, கம்ஃபர்டபிலிட்டி, கம்ஃபர்டபிலிட்டியே வச்சுக்க மாட்டாங்க, அதான் துக்கம் அருள்னுவாங்க. செட்டில்மெண்ட்டே வேணாம் வேணான்னுவான், எங்கேயும் உள்ள உட்கார வேணாம், ஏன்னா உள்ள ஆள் இல்லை. சரியா? அதுதான், அதனாலதான் அவன் தானே நம்பி எடுக்கிறான். இப்ப இருக்குது இவ்வளவுதான், உயிர்ந்து கொண்டு இருக்கு, அது ஏன் இருக்குன்னு தெரியல. ஆனா என் சங்கல்பத்துல கொடுக்க முடியும், அது ஒண்ணுதான் இருக்கிறதே இதுதான், அதை கூட நான் இல்லைன்னு சொல்லும்படியா பண்ணிடாதீங்க, இருக்கிற உயிர் கொடுக்க தயார். அதுக்கு தானே அவரும் வந்திருக்காரு. சோ அவனுக்கும் பூரகமா உள்ளுணர்வு தெரியுது, யாரும் பெரிய சேவை பண்ண வந்தாதான் ஸ்பெஷலா நடக்கும், கரெக்டுங்களா? இது வந்து ஞான பாதையில் இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். வேற நீங்க இருக்கீங்கன்னா அந்த அத்தாட்சி வந்து இயற்கை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி தர்ம தேவதை வந்து பண்றான், பூ மேலே ஏன் போடணும் கேக்குறேன். நடக்குது, என்ன உள்ள குவாலிட்டியா நீ வாழ்ந்து வந்திருக்கேன்னா அது வெளில தெரியும். ஏன்னா இங்க இயற்கைக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் அதுக்காக ஒன்றும் வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி பெரிய அடியார் வந்திருந்தாருன்னா, பரம்பொருள் தாகத்தில் வாழ்ந்தவர் இருக்காருன்னா, அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அது முன்னாடி வந்து நிற்கும். சத்வ அதாவது புண்ணியம் எல்லாம் கூட பைசலானாதான் சுபவாசனை முடிச்சுக்கணும்.